நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்போச்சு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பவித்ரா ஜனனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமா விஜய் டிவிக்காகவே உழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாலாம் அவங்க இந்த பிளேஸ்க்கு வரல. ஏன்னா ரீசன்ட் கிரஷா இப்போ பல பேருடைய கனவு கன்னியாவும் அவங்க வள வந்துட்டு இருக்காங்க. விஜய் டிவில நடக்கிற ஒவ்வொரு ஷோலுமே அவங்க இருக்காங்க. அவங்க இல்லாத ஷோவே பார்க்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு தான் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்காகவே நிறைய எடிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப டாப் லெவல்ல இருக்க ஒரு முக்கியமான பிரபல நடிகை இவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க, அண்ட் இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். பவித்ராவை நம்ம எல்லாருமே இப்ப அப்படின்ற கேரக்டர்ல தென்றல் வந்து என்னை தொடும்ன்ற சீரியல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டா வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவே சீரியல் பார்ட் ஒன் பண்ணிருந்தாங்க. இந்த பார்ட் ஒன் முடிஞ்சதுல இருந்து பார்ட் டூ எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே வந்தாங்க. இப்போ அந்த சீரியல்ல நடிச்ச ஒவ்வொரு ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே தனித்தனியா வெவ்வேறு சீரியல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் இப்போ ஈரமான ரோஜாவை டூவை விட்டுட்டு தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. அபி வெற்றி இந்த பேருக்காகவே இந்த சீரியல பல லட்சம் பேர் பாத்துட்டு வராங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல தான் ஃபேன் மீட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விகள், இவங்க ரெண்டு பேருடைய ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும் அண்ட் மோட்டிவேஷனலான நிறைய சீன்ஸும் வந்துட்டு இருக்கு. இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு இப்ப வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்ற கியூரியாசிட்டியும் ஏற்படுத்திருக்கு. இந்த சீரியல் ஒரு பக்கம் இருக்க, இவங்க இன்னும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய ஃபுல் நேம் என்னன்னா பவித்ரா ஜனனி. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும்தான், மாடல் கிடையாது. இப்பதான் மாடலா ஆயிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இவங்க மாடலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்ட்ரஸ் ஆனாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிசம்பர் 4 இவங்களுடைய பர்த்டேன்ட்டு நிறைய இடங்கள சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய உண்மையான பர்த்டே டேட் ஜனவரி 30 தான். சோ சென்னையில தான் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. நல்லா பக்காவா தமிழ் பேசுவாங்க. மலர்ன்ற கேரக்டர்ல எந்த அளவுக்கு அமைதியான பொண்ணா பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாங்க. அந்த கேரக்டரும் இவங்களுடைய ரியல் கேரக்டரும் கொஞ்சம் சிமிலரா தாங்க இருக்கும். ரொம்பவே துரு துருவான நாட்டித்தனமான பொண்ணாங்க. எல்லா இடங்களிலும் இவங்களுடைய வாய்ஸ் எல்லாமே இருக்காது. ஆன் ஸ்கிரீன்ல பாக்குற அபிக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல பாக்குற அபிக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இவங்கள பொட்டு பவித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் பொட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பொட்டு அப்படின்வாங்க. இவங்களும் ராமரோடைய காமெடி அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல் தான் சொல்ல முடியும். இவங்க செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்களாம். ஆரம்பத்துல ஷூட்டிங் எல்லாம் போகும்போது வீட்டுல இருந்து யாரையாவது கூட்டிட்டு தான் போவாங்களாம். ஏன்னா இவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் கூட இவங்க வீட்டுல இருந்து யாரையாவது கூட்டு போனாதான் போவாங்களாங்க. அந்த அளவுக்கு உலகமே தெரியாம வளர்ந்த பொண்ணுங்க. ஆனா இப்போ இவங்கள ஓரளவுக்கு பல பேருக்கும் தெரியுது. இவங்க சின்ன வயசுல இருந்து எப்படியாவது ஒரு நியூட்ரிஷன் ஆகணும்ன்ற ஆசையோட இருந்திருக்காங்க. ஆனா இவங்க படிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து எம்பிஏ, அதுக்கப்புறம் எம் பில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான மேரி ஜெனினி ஊக்குவிச்சதுனால மட்டும்தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்காங்க. ஆமாங்க, அவங்க தான் சொல்லிருக்காங்க, நீ பாக்க நல்லா இருக்கே, இந்த மாதிரி நீங்களும் ஆகலாம், விஜய் ஸ்டார்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு, நீ ஏன் அந்த போஸ்டர்ஸ ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லெவல் போக கூடாது, ட்ரை பண்ணடி அப்படின்னு அவங்க சொல்ல, அட நீ வேறமா சும்மா இருமான்னு இவங்க சொல்ல, இப்ப நீ ட்ரை பண்ண போறியா இல்லையான்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட் மோட்டிவேஷன் கொடுக்க, அதுக்கப்புறம் தான் இவங்க போயிட்டு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. அப்படி அட்டன் பண்ண சீரியல் ஃபர்ஸ்ட் சீரியல் எதுனா ஆபீஸ்ங்க. ஆபீசர்ல இவங்க கூட யார் பேர் பண்ணிருக்காங்கன்னா வேற யாருமே இல்லைங்க, குக் வித் கோமாளி சீசன் 2ல வந்த அஷ்வின் தான். அந்த சீரியல்ல அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு, இவங்க போய் சமாதானப்படுத்துவாங்க. லவ்வே வராத இவங்களுக்குள்ள லவ் வரவழைச்சதே அந்த சீரியலோட டைரக்டர் தானா. ஏன்னா இவங்களுக்கு இப்ப வரைக்கும் நோ பாய் ஃப்ரெண்ட்ங்க, லவ்லயும் போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல யார பாக்குறாங்களோ அவங்கள பார்த்து நான் லவ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லவ்னா பயமா, வீட்டுல எப்பவுமே நோ தானா, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் இது வரைக்கும் எந்த பையன்கிட்டயும் இவங்க அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்ததே கிடையாதாங்க. அந்த சீரியல்ல நிறைய திட்டு வாங்குவாங்களாம், நிறைய டேக் எடுப்பாங்களாம், சிரிக்க தெரியாதாம், பாக்க தெரியாதாம், இது போல எல்லாம் நிறைய வாங்கி கட்டி இருக்காங்க. அந்த ஒரு சீரியல்ல வாங்கின திட்டுகள் தான் அடுத்தடுத்த சீரியலுடைய வாய்ப்பு கிடைக்கவே ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முதல் காதல் வரை, சரவணன் மீனாட்சி, ராஜா ராணில ஒரு வில்லியா வந்தாங்க. சோ இது போல கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. குறிப்பா இவங்க கொஞ்சம் பிசிக்கல் சேலஞ்சு பர்சனாவும் நடிச்சிருப்பாங்க சரவணன் மீனாட்சி சீரியல்ல.
நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு மெயின் லீடாவே கிடைச்சது, அதுவும் ஈரமான ரோஜாவே சீசன் ஒன்ல. இவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டடான பொண்ணு, ரொம்பவே டாக்கட்டிவான பொண்ணு. நிறைய பேரை ஆரம்பத்துல இவங்க சீரியல் நடிக்கும் போது அடிச்செல்லாம் பாருங்க பாருங்கன்னு பல பேரை அடிச்சிருக்காங்களாம். நிறைய திருட்டு வேலையும் பாத்துருக்காங்களாம். அதாவது இவங்க எந்த சீரியலை பாக்குறாங்க, எந்த சேனலை பாக்குறாங்க, இது போல எல்லாம் நிறைய பேருடைய வீட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துருக்காங்களாம். இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நமக்கா காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப இவங்களோட ரியல் லைஃப்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே அனுஷ்கா ஷெட்டியை பார்த்து ஐயோ செம்மையா இருக்காங்களே, ஐயோ இவங்கள மாதிரி நடிக்க முடியலே அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்களே உங்க நடிப்பு வேற லெவலுங்க, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, நீங்க சூப்பரா பேசுறீங்க, உங்களோட எக்ஸ்பிரஷன் சூப்பர், நானும் எங்க அம்மாவும் உங்களுடைய ஃபேன் ஆயிட்டோம் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோட் தொடர்ந்து பாத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அம்மா தான் அந்த சீரியலே பாக்க வச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு டைரக்ட் கால் பண்ணி பேசினாங்களாம். இந்த விஷயத்த ரீசெண்ட் டைம்ல தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவங்க வாயால இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் எல்லாம் கேட்டதும் இவங்களுக்கு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க. சோ இப்போ டாக் ஆஃப் த டவுனா மாறினதே பவித்ரா தான். சோ அனுஷ்கா பவித்ரா கால் பண்ணி விஷ் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம் தான். இந்த இடத்துல அனுஷ்காவை பத்தியும் கொஞ்சம் பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒருத்தங்களுடைய நடிப்பு நல்லா இருந்தா அதை அப்படியே பாத்துட்டு விடாம டைரக்டா கால் பண்ணி நானும் உங்களுடைய ஃபேனா மாறிட்டேன், கண்டினியூ பண்ணுங்க இப்படி எல்லாம் சொன்னதை நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் இவங்கள வேற லெவல்ல மக்கள் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இவங்க நிறைய டிக்டாக் ரீல்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த மூவிலயும் அந்த சீன்லயும் என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் வருதோ அதை அப்படியே இவங்க காப்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் சரோஜா தேவி மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட ரீல்ஸ் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், அண்ட் இவங்க நடிச்ச சீரியல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.